Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் போது என்ன அலுமினியம் மீட்ல பாட சொன்னீங்கன்னா மீரோட நினப்பு அதிகமாகி எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் மச்சான். நானும் இப்பதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு பைத்தியக்காரங்கிற பட்டம் கட்டி ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்க்கிற எண்ணம் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா என்ன பாடு பாடுன்னு வற்புறுத்துங்க. சாரிடா சித்தா, உன் மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாள் ஆச்சே, நீ கொஞ்சமாவது மாறி இருப்பேன் நினைச்சுதான்டா நாங்கெல்லாம் வந்தோம். சாரி மச்சான். சச்ச, பரவாயில்ல. இனிமே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இங்க பாருங்கடா, மூணு பேரும் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த மீரா மாதிரி பேசி விளையாடுறத யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு காமிச்சிட்டு போங்கடா, இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. சரிடா, தாத்தா உங்களெல்லாம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. வாங்கடா. சரிடா, வாங்க வாடா, போலாம் வா. தாத்தா, தாத்தா சீக்கிரம் வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. தாத்தா பாருங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. கண்ணன் விஜய் மூர்த்தி. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. சித்தார்த்த கிட்ட எங்கடா அந்த மும்மூர்த்திகள்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு தான் நீங்க என் கண்ணில் பட்டிருக்கீங்க. இவன் தான் எங்களுக்கு ஃபோனே பண்றது இல்லையே, அப்புறம் எப்படி எங்களை வர சொல்றீங்க? சுத்தமா ஒட்டாமலே இருக்கான். அதுவும் காலேஜ்ல இருந்ததுக்கு நேர் உல்டாவா இருக்கான் தாத்தா. வீட்லயும் அப்படிதான்ப்பா, எங்க கிட்டயும் ஒட்டாம தான் இருக்கான். என்ன பண்றது, எங்க கிட்டதான் அப்படி ஒட்டாம இருக்கான்னு பார்த்தா கட்ட பொண்டாட்டி கிட்டயும் அப்படிதான்ப்பா இருக்கான். அடப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொன்னியாடா? சொன்னா நாங்கெல்லாம் சோத்துக்கு வந்துருவோம் தானே, நீ எங்க கிட்ட மறைச்சிட்ட. யாருக்குமே சொல்ல முடியலடா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதே ஒரு விபத்து, ஆக்சிடென்டலா தான் நடந்தது, அதான் சொல்ல முடியல. அப்பா நான் சொல்றேன்ப்பா, சித்தார்த்து கல்யாணம் திடீர்னு நடந்ததுனால யாருக்குமே சொல்ல முடியல. ஆனா அதுக்கப்புறம் அவன் சொல்லி இருப்பான்னு நினைச்சேன். உங்களுக்கே சொல்லாம விட்டுருப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. சாரி மச்சான். பாருங்கப்பா, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போங்க. கண்டிப்பா தாத்தா, நாங்க இருக்கிற இடத்துல ஜாலிக்கு குறையவே இருக்காது. என்னப்பா மூணு பேரும் ஒரே நேரத்துல சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தாத்தா, காலேஜ்ல அலுமினி மீட் நடக்க போகுது. அதுல எங்க பழைய மியூசிக் பேண்ட் கலந்துக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அத சித்தார்த்த கிட்ட சொன்னா வர முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். சிஸ்டர், நாங்கெல்லாம் சித்தார்த்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? பாருங்க சிஸ்டர், இவனை பாட சொல்றதுக்கு அவங்க தாத்தாவே தயங்குறாரு. நீங்களாவது கொஞ்சம் பாட சொல்லுங்க சிஸ்டர். நான் யாரு சொன்னாலும் பாட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. டேய், இங்க பாருங்கப்பா, இவன் தான் என் பேரன் ஜெகதீஷ். இவன் பைத்தி தர்ஷினி. வணக்கம். வணக்கம். அது தமன்னா. வணக்கம். டேய் சித்தார்த், தாத்தா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாப்பா, எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். டேய் இருங்கடா, நான் வந்துடுறேன். இங்க பாருங்க, மறுபடியும் தாத்தா கிட்ட போட்டு கொடுக்குற வேலையை வச்சுக்கிட்டீங்க, கொன்றுவோம் கொண்டு உங்களை. ஹலோ, சரி தாத்தா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நீ போய் வேலையை பாருமா தர்ஷினி. மம்மி எல்லாம் ரெடி பண்ணுமா? டேய் நீங்களாம் வாங்கடா. வாடா. என்ன, டிஃபன் சாப்பிட போறதா சொல்லிட்டு திடீர்னு இவங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? தாத்தா, நான் அலுமினியம் மீட்டுக்காக தான் வந்திருக்கேன்னு சித்தார்த் நம்பிட்டான். நல்ல வேலை, அவனுக்கு எந்தவித சந்தேகமும் வரல. ஆமாப்பா, நாங்க சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சித்தார்த் கண்டுபிடிச்சிட்ட போறான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப நன்றிண்ணா, நான் கேட்டதுக்கு சம்மதிச்சு உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. என்னம்மா நீ, சித்தார்த் நல்லபடியா இந்த பிரச்சனை இருந்து மீண்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? என்ன, நீங்க சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும்
சித்தார்த்துக்காக உங்களுக்கு கல்யாணம் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி நடிச்சேன். எப்படியாவது சித்தார்த்துக்கு ஏற்பட்ட பாதிப்புல இருந்து அவனை வெளியில கொண்டு வந்து ஸ்வேதாவுக்கு எப்படி அவ மனசுல ஒரு இடத்த சிம்மாசனம் மாதிரி கொடுத்து வச்சிருந்தானோ அதே மாதிரி ஒரு இடத்த உனக்கு நாங்க ஏற்படுத்தி தரோமா? அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பொம்மியோட வாழ்க்கை என்னாலதான் நாசமாச்சுங்கிற குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போயிடும்பா. தாத்தா, நாங்க மூணு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ஓகேவா தாத்தா? ரொம்ப நன்றிப்பா. எங்கடா இவங்க ஆட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இத நான் முடிச்சு வைக்கிறேன். சாப்பிட்டீங்களா தாத்தா? டிஃபன் சூப்பரா இருந்துச்சு. எல்லா பொம்மியோட கை வண்ணாண்டா. சிஸ்டர் கலக்கிட்டீங்க, எல்லாமே செமையா இருந்தது. இப்படி பேர் வாங்குறதுக்காகவே இவ ஓடி ஓடி வேலை பாப்பாளே. டேய் சித்தார்த், காலேஜ்ல நீ ஒரு புல்லட் வச்சிருந்தல்ல, அத வச்சிருக்கியாடா? ஆ, வச்சிருக்கேன். சிஸ்டர், சித்தார்த் காலேஜ் புல்லட்ல வரும்போது அவன் என்ட்ரிய செம மாசா தான் இருக்கும். என்னடா சாதாரணமா சிரிச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்து தான் எனக்கு புல்லட் ஓட்டணும்னு ஆசையே வந்துச்சு. டேய், நான் புல்லட் வாங்கிருக்கேன்டா. ஏய், அப்படியா? ஆமாடா, வந்து பாடுறா. வாங்கடா. வா தாத்தா, வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.